எம் தமிழ் இனத்திற்கும் தமிழ் மொழி ஆர்வலர்களுக்கும் வணக்கம். ராஜராஜ சோழரின் போர்கள் பற்றி இந்த குறிப்பில் காண்போம். ராஜராஜன் தன் ஆட்சியின் தொடக்கத்திலேயே மும்முடி சோழன் என்ற பட்டம் பெற்றார். இவர் ஆட்சி காலத்தில் முதற் போர் கேரள நாட்டுடன் நடந்தது. இப்போரின் விளைவை பற்றி இம்மன்னரது 4ஆம் ஆண்டு முதலாக கல்வெட்டுகளில் காணப்படும். காந்தலூர் சாலை களமறுத்த என பட்டத்தால் விளக்கப்பட்டுள்ளது. இப்படம் ராஜராஜனின் 4ஆம் ஆண்டு கல்வெட்டிலேயே காணப்பட்டாலும் 8ஆம் ஆண்டிற்கு முற்பட்ட கல்வெட்டுகள் கேரளத்திலும் பாண்டிய நாட்டிலும் காணப்படவில்லை என்பதால் வெற்றி கொண்ட பகுதியை தன் நேரடி ஆட்சியின் கீழ் கொண்டு வர சில ஆண்டுகள் பிடித்திருக்கலாம் என்று தெரிகிறது. இம்மன்னரின் வெற்றி பற்றி தெளிவாக கூறும் திருவாலயங்காட்டு பட்டயங்கள் இவர் முதன் முதலில் தென் திசையிலேயே தன் வெற்றியை நிலைநாட்டினார் என்று கூறுகிறது. பாண்டிய மன்னன் அமரபுஜங்கனை சிறைப்பிடித்தார் என்று கூறும் இக்குறிப்பு சூரியவம்சத்தின் ஒளிவிளக்கான தண்டநாதன் பிறகு விழிஞ்சும் என்னும் தவிர்க்க முடியாத கடற்கோட்டையை பிடித்தான். வெற்றி தெய்வத்தின் நிலையான இருப்பிடம் என்று சொல்லத்தக்க சிறப்புடையது அக்கோட்டை. பாண்டிய கேரள சிங்கள நாடுகளை தென்னாட்டு அரசர்கள் மூன்றும் இணைத்திருந்தது. ராஜராஜ ஆட்சியிலும் இக்கூட்டணி செயல்பட்டது. இம்மன்னரின் தென் திசை போரில் பாண்டியர் சேரர் இருவரையுமே எதிர்க்க வேண்டியிருந்தது. அப்போது சேர மன்னனாக இருந்தவர் பாஸ்கர ரவிவர்மன் திருவடி. கிபி 978 முதல் 1036 இம்மன்னரின் கல்வெட்டுகள் திருவாங்கூரின் பல்வேறு பகுதியில் காணப்படுகின்றன. கிபி 1008 ஆண்டுக்கு முன் மேற்கொள்ளப்பட்ட இப்படையெடுப்பின் பொழுது உதகை கோட்டையை தாக்கி கைப்பற்றியது முக்கியமான நிகழ்ச்சியாகும். மேற்கு மலைப்பகுதியான மலைநாடு அல்லது குடமலை நாடு இப்போதைய குடகு நாடாகும். உதகை கோட்டையின் குடகின் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையிலோ அல்லது சிறிது தென் திசையிலோ இருந்ததாக கொள்ளலாம். இம்மன்னரின் ஆட்சியை பற்றி கூறும் கலிங்கத்து பரணி உதகையை கைப்பற்றியது மட்டுமே குறிப்பிட்டுள்ளது. உதகை கோட்டை எனப்படுவது இப்பொழுது தென்குமரி நாட்டில் உள்ள உதயகிரி கோட்டை. இங்கே சோழர் தளபதியாக இருந்த ராஜேந்திர சோழன் இரணிய சிங்கநல்லூர் தலைமையாக்கி வேநாட்டை ஆண்ட பாஸ்கர ரவிவர்மனால் சிறப்பிடிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தான். இதனால் கோபம் கொண்ட ராஜராஜ சோழன் பெரும் படையுடன் வந்து வேநாட்டை வென்றார். ராஜராஜ சோழரால் வென்று கைப்பற்றப்பட்ட நாடுகளில் ஈழமும் ஒன்று என்பதை இம்மன்னனது திருமகள் போல என்று தொடங்கும் கிபி 993 ஆம் ஆண்டு மெய் கீர்த்தியில் அறியலாம். கொடுமை மிக்க சிங்களர்கள் வசம் இருந்த ஈழ மண்டலத்தை இம்மன்னன் கைப்பற்றியதன் மூலம் இவரது புகழ் என் திசைகளிலும் பரவியது. தஞ்சையில் ராஜராஜ சோழர் எடுப்பித்த சிறந்த கோயிலுக்கு ஈழத்தின் பல கிராமங்களை இவருடைய 29ஆம் ஆண்டில் தானமாக அளித்தார் என்றும் ஈழ படையெடுப்பை பற்றி திருவாலங்காட்டு பட்டயங்கள் சிறப்பாக குறிப்பிடுகின்றன. இப்படையெடுப்பின் பொழுது ஈழ மண்டலத்தை ஆட்சி புரிந்து கொண்டிருந்தவன் கிபி 981 ஆம் ஆண்டில் பட்டம் பெற்ற 5ஆம் மகிந்தன் என்பவனாவான். முதலாம் ராஜேந்திரனின் தலைமையில் சோழப்படை சென்ற பொழுது இம்மன்னனே ஆட்சியில் இருந்தான். ஆனால் ராஜராஜனின் இப்படையெடுப்பை பற்றி மகாவம்சம் குறிப்பிடவில்லை. மகிந்தன் ஆட்சியில் 10ஆம் ஆண்டிற்கு பிறகு கிபி 991 ஓர் இராணுவ புரட்சி ஏற்பட்டு அதன் விளைவாக பெரும் குழப்பம் விளைந்தது. கேரள கன்னட வீரர்களின் செல்வாக்கு இவன் நாடு முழுவதும் பரவியதே இந்த குறைபாட்டிற்கு காரணமாக இருக்கலாம். இராணுவ புரட்சியின் விளைவாய் மகிந்தன் ஈழ மண்டலத்தின் தென்கிழக்கில் உள்ள ரோகண நாட்டிற்கு தப்பி ஓடிவிட்டான். இதனால் ஈழ மண்டலத்தின் வட பகுதியை ராஜராஜன் எளிதில் கைப்பற்றி மும்முடி சோழ மண்டலம் என்று அதற்கு பெயரிட்டான் என்று கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. கங்கர்களின் கங்கப்பாடியும் நுழம்பர்களின் நுழம்பம்பாடியும் சில வேளைகளில் தடிகை வழி என்றழைக்கப்பட்ட தடிகை பாடியும் ராஜராஜ சோழனின் ஆட்சியில் சோழ நாட்டுடன் இணைக்கப்பட்டது. ராஜராஜனின் காந்தூர் சாலை வெற்றியை தொடர்ந்து கீழை சாளுக்கியரை எதிர்த்து வேங்கி நாட்டிற்குள் படையெடுப்பதற்கு முன்னர் மைசூர் நாடு கைப்பற்றப்பட்டதாக கல்வெட்டுகளில் காணப்படும் மெய்கீர்த்தியில் இருந்து அறிய முடிகிறது. பின்னர் கொங்கு நாட்டிலிருந்து காவேரி ஆற்றை கடந்து தடிகை பாடியையும் தலைக்காட்டையும் முதலில் தாக்கிய பொழுது சோழருக்கு பெரும் வெற்றி கிட்டியது. மேலும் அடுத்த ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக தங்க நாட்டின் மீதான ஆதிக்கமும் சோழருக்கு கிடைத்தது. முதல் பராந்தகன் ஆட்சியில் சோழ நாடு வடக்கே நெல்லூர் வரையில் பரவியிருந்தது. ராஷ்டிரகூடரின் படையெடுப்பின் பொழுது வட பகுதிகளை இழக்க நேரிட்டது. பின்னர் முதலாம் பராந்தகனின் வழி வந்தோரால் ஒரு சில பகுதிகள் மட்டுமே மீட்கப்பட்டன. இவர்கள் காலத்தில் சென்னைக்கு அருகேயுள்ள திருவிற்றியூர் உட்பட்டிருந்த வட பகுதி அனைத்தையும் மீட்கும் பொருட்டு ராஜராஜன் தன் ஆட்சியின் தொடக்கத்திலேயே ஒரு படையை வடக்கு நோக்கி செலுத்தினான். ராஜராஜனது போர்களுள் இறுதியில் நிகழ்ந்தது இவன் முன்னீர் பழந்தீவு பன்னீராயிரம் எனப்படும் மாலத்தீவுகளை கைப்பற்றும் பொருட்டு படையெடுத்ததே ஆகும். கடல் கடந்து சென்ற இப்படையெடுப்பை பற்றி விரிவான விவரங்கள் கிடைக்கவில்லை. எனினும் ராஜேந்திர சோழன் பிற்காலத்தில் திறமையாக பயன்படுத்திய கப்பற்படை ராஜராஜன் காலத்திலேயே சிறந்த முறையில் உருவாக்கப்பட்டது.
மேலும் இது போன்ற வரலாறுகளை தெரிந்து கொள்ள எங்களுடன் இணைந்திருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட் செய்யுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.